Hi friends, welcome to Nellai Preeti Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெய் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்திரலாம். நான் வந்து 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சீனி வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சீனி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் தேங்காய் பால் அரை முறி தேங்காயில நான் நல்ல பால் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதுல வந்து தேங்காய் பால் விட்டுக்கலாம் அப்புறம் சீனி போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நல்ல கரஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம் அதுல இப்போ வந்து இதுல வந்து இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அதுல கட்டி இல்லாம கலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து மீதி இருக்க நெய் நம்ம போட்டுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலரி விடலாம் इक आरे विटरला माव नल्ला आरीते नल्ला पेसंजी उट्टुकोंगे इप्पा इदले कुंचमा माव एड़ते इंदा साइसले उर्टी एड़तुकोंगे நம்ம இந்த ஷேப்லயே நம்ம உருட்ட போறோம் இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்ல ஒட்டிக்கோங்க எல்லா மாவையும் இப்படி உருட்டி எடுத்துட்டு வந்திரலாம் எல்லா மாவையும் நம்ம உருண்டையா உருட்டி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு ஷேப்ல நான் உருட்டி இருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த உருண்டை எல்லாமே இதல எடுத்து வச்சிரலாம்
மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும் இது இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பாத்துறலாம் நம்ம கொல்கட்டை வந்து நல்லா வெந்துட்டு பாருங்க நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துறலாம் இத அரிசி மாவு மட்டும் ரெடியா இருந்துனா டக்குனு ஒரு 10 நிமிஷத்துல இந்த கொல்கட்டையை நம்ம செஞ்சிரலாங்க நெய் கொல்கட்டையை கொல்கட்டை ரெடி ஆயிட்டு ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு இது மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதே மாதிரி உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்